ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிரின்சி. இன்னைக்கு நம்ம ட்வின்ஸ் த சீரியஸ் டிராமாவோட 5th எபிசோட் தான் பார்க்க போறோம். டிராமாவோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஸ்ப்ரைட் வந்துட்டு நமக்கு இங்கே பார்த்து பேசுறதுக்காக வந்திருப்பான் இல்லையா. ஸோ அப்போதான் அவனுக்குமே தெரிஞ்சிருக்கு அந்த கோச் தான் வந்துட்டு நம்ம நம்கிங்கும் அப்பா, அந்த ஃபர்ஸ்ட்டுக்கும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சனா இவனுக்கு சமாஷாக் ஆகுதா. உடனே நம்கிங் கேட்குறா, நீங்கள் ஏன் வந்துட்டு திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் ஃபர்ஸ்ட்டை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அது ஒன்றும் இல்லை, அவன் எப்போ பார்த்தாலும் மேலே கோமாவே இருக்கான், ஏன் அந்த மாதிரி கோமா இருக்கான்னு சொல்லிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் எனக்கு கரெக்டாக தெரியாது, ஆனா எப்பவுமே வந்துட்டு உங்களை பத்தி சொல்லிட்டே இருப்பான், அதுவும் நீங்க ரொம்ப அரகண்டான ஆளுன்னு வர சொல்லுவான், ஆனா எனக்கு என்னமோ பார்த்தா அப்படிலாம் தெரியலப்பா, நீங்க ரொம்பவே கூலா தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ஃபிளட் பண்ணிட்டு இருப்பா கூட சேர்ந்து அந்த பொண்ணுங்களும் தான். உடனே இவனும், சரி ஓகே, நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கூட வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் பேசிக்கணும், அதாவது நார்மலா பேசணும், அதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஐடியாவா, எனக்கு எதுவும் பெருசா ஐடியா இல்லையே அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா தான் சொல்லுவாள், எனக்கு என்னமோ உங்கள் அப்பா வந்துட்டு அதிகமாக வந்துட்டு உங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நிறைய விஷயம் பண்ணுவார், அதை பார்க்கும்போது ஃபஸ்ட்டுக்கு கொஞ்சம் காண்டாகும், அந்த காண்டில் தான் வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு கோமா இருக்கான்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஓ இப்படி ஒன்று இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம், சரி சரி ஓகே, நான் ஃபஸ்ட்டு கிட்ட வந்துட்டு பேசணும், பழகணும், கொஞ்சம் அதுக்கு எதாவது ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு மாதிரி பார்க்கும், ஐயோ நீ நினைக்கிற மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் கிடையாது, ஒரே டீமில் இருக்கோம், கொஞ்சம் நல்லா பேசணும்ல, அதுக்காக தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறமா நமக்கிங்கும் வந்துட்டு நிறைய ஐடியாஸ் கொடுக்குறா போல இருக்குது, பட் என்ன ஐடியாஸ்லாம் கொடுக்குறா அப்படிங்கிறது சரியாக தெரியல. அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ப்ரைட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு அந்த வளர இடத்த வந்து க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க, அதை ரெண்டு பேருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்போ நம்ம ஸ்ப்ரைட்டு குடுக்குன்னு ஃபஸ்ட்டு கிட்ட ஓடி வந்துட்டு, சரி நீ என்கிட்ட நார்மலாக பேசினா நான் என்னடா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இவன் ஒரு முறை தான் முறைப்பான், அடா முறைக்காதுப்பா, சும்மா அதானே கேட்குறேன் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சும்மா தொலை பண்ணிகிட்டே இருக்கும். டே இப்போ இங்கே வந்து போறியா என்ன அப்படின்னு சொல்லி இவன் பட்டுக்கு கோவப்பட்டு இருப்பான். ஏ நான் சீரியஸாக தான் கேட்குறேன், நான் உன்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகணும், ஃப்ரெண்டாக வத்திக்கிறதுனா ஒன்று பண்ண, நான் என்ன பண்ண நீ ஃப்ரெண்டாக சொல்லு அப்படின்னு கேட்கும்போது இவன் திரும்பவும் கோவப்படுவானா, என்கிட்ட இந்த மாதிரிலாம் கோவப்படாத, சீரியஸாக தான் சொல்கிறேன், உங்கள் அப்பா வந்துட்டு நீ நினைக்கிற மாதிரி என் கூட மட்டும்லாம் க்ளோஸாக கிடையாது, அவர் நார்மலாக தான் பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உனக்கு இன்னும் டென்ஷன் ஆகிடுது, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம், அதெல்லாம் முடியாது, நீ எனக்கு ஃப்ரெண்டாக இருக்க, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தொல்லை பண்ணிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் நம்ம ஜியை தான் காமிக்கிறாங்க, அவங்க அம்மா வந்துட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, ஊட்டி விடுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க, அவன் வாங்கிக்கவே மாட்டேங்கிறான், கோவத்தில் இருக்கான் போல இருக்குது, அதான் ஸ்ப்ரைட்டை வந்துட்டு இவனுக்கு வேலை அமைச்சு வச்சிருக்காங்க இல்லையா, அது இவனுக்கு சுத்தமாக பிடிக்கல போல, அதனால் அந்த கோவத்தை வந்துட்டு சாப்பாடு மேலே காமிச்சிட்டு இருக்கான். பெஸ்ட்டியும் பக்கத்தில் தான் இருப்பாள், சரி ஓகே ஆண்ட்டி நீங்கள் வாங்க நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஊட்டி பார்ப்பா, இவன் வந்துட்டு சாப்பாடு வாங்கிக்கவே மாட்டான், நீ முதல்ல அம்மாவை இங்கே வந்து கிளம்ப சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். உடனே அவங்களும் ஒரு மாதிரி சோகமாக போயிடுவாங்களா. உடனே பெஸ்ட் வந்துட்டு, ஏன்டா அந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்க, நீ அம்மா கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது, எல்லாமே உன் நல்லதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இன்னும் கோவம் தான் படுறான். அதுக்கப்புறம் எப்படியோ அவனை சமாதானப்படுத்தி பெஸ்ட்டி வந்துட்டு சாப்பிட வச்சிடறான். இந்த ஜி பையன் இந்த பெஸ்ட்டி சொல்கிறத மட்டும் தான் கேட்பான் போல இருக்கு, வேறு யாருக்கும் மதிக்கவே மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வாலிபால் ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்துல தான் காமிச்சிட்ருக்காங்க, மறுநாள் தான் வந்துட்டு மேட்ச் இருக்குது போல இருக்கு. ஸோ அதனால் கோச் வந்துட்டு, நாளைக்கு முக்கியமான மேட்ச் இருக்குது, கண்டிப்பாக இதில் நம்ம வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் வந்து கூப்பிட்டு நல்லா சேர் அப்லாம் பண்ணி பயங்கரமாக பூஸ்ட் பண்ணிட்டுருக்காரு. இங்கே ப்ராக்டிஸை முடிச்சுட்டு கராத்தே கிளாஸ்க்கு போகிறான், அங்கே அடிச்சு பிடிச்சி போயிட்டுருக்கான். உள்ளே போனது அப்புறமா அங்கேயும் வந்துட்டு அங்கே இருக்க கோச் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அங்கேயும் மறுநாள் தான் மேட்ச் போயிருக்கு, நாளைக்கு மேட்ச் இருக்குடா, என்னடா இவ்வளோ லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மேட்ச்சில் நம்ம கண்டிப்பாக நல்லபடியாக ஜெயிக்கணும், நல்லா ப்ராக்டிஸ் தேவை அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கமாக சொல்லிட்டு இருக்காங்க. இதில் வேற ப்ராக்டிஸ் பண்ணும்போது, அதான் இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ப்ரைட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜியை போட்டு அடிச்சிருப்பான் இல்லையா, அந்த சண்டை போட்ட பையன், ஸோ அவன் கூட சேர்ந்து சண்டை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது போல இருக்கு. அவன் வந்துட்டு ஆல்ரெடி மனசுக்குள்ளே கொலவெறியெல்லாம் வச்சுட்டு இருக்கான், இவனுக்கு ஆல்ரெடி மனசில் காண்டு இருக்குல்ல, பிரதரை வந்து போட்டு அடிச்சிட்டானுங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு சண்டை போடுறதுனால கொஞ்சம் பர்சனலாக வந்துட்டு சண்டை போடுற மாதிரி ஆகிடுது, பயங்கரமாக ரெண்டு பேருக்கு முட்டிக்குது. கோச் தான் வந்துட்டு நடுவில் தடுத்து விட்டுட்டு இருக்காரு, கிட்டத்தட்ட ப்ராக்டிஸ்ன்றது ரொம்ப சீரியஸாக போயிடுது. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு எப்பவும் போல் நம்ம ஸ்ப்ரைட் வந்துட்டு உள்ளே வரும்போது மற்ற டீம் பசங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு கேம் விளையாடிட்டு இருப்பானுங்க. நம்ம ஸ்ப்ரைட் வந்துட்டு கிராஸ் பண்ணி போகலான்னு பார்க்குறேன், நம்ம சாம் வந்துட்டு, ஜி வாய வந்து எங்க கூட ஜாயின் பண்ணிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னையா கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உடனே ஒவ்வொருத்தனா நான் கூப்பிடலப்பா, நான் கூப்பிடலப்பா, நான் கூப்பிடலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்குவோம். உடனே ஜாக் இருக்கான் இல்லையா, அவன் தானே டீம் லீடர், ஸோ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, டே சரி விடுற, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஏன்டா எதிரி மாதிரி பார்க்கணும், பரவாயில்லடா எல்லாரும் ஒரே டீம் தானே, ஸோ அதனால் அவனை கூப்பிட்டுக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு விளையாட்டில் கூட ஸ்ப்ரைட்டை வந்துட்டு சேர்த்துக்கிறதுக்கு ஒத்துக்கிறானுங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வர மேட்ச்லேயே வந்துட்டு நம்ம நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சேராக பண்ணிக்கிறாங்க. மறுநாள் மேட்ச்சுமே ஸ்டார்ட் ஆகிடுது, நம்ம ஸ்ப்ரைட்டோட டீமும் ஆப்போசிட் டீமும் சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நம்ம ஸ்ப்ரைட்டோட டீம் தான் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கோர் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் கடக்க கடக்க ஆப்போசிட் டீமுக்காரங்க தான் வந்துட்டு பயங்கரமாக ஸ்கோர் அடிச்சிட்ருக்காங்க.
இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு எப்படி முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஸ்ப்ரைட் வந்துட்டு இப்போ தானே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், ஸோ ரொம்ப நல்லாலாம் அவனால் விளாட முடியல, அது எல்லாருமே வந்துட்டு பார்த்துட்டு தான் இருக்கானுங்க. அதுலேயும் கடைசியாக ஒரே ஒரு பால் தான் அடிக்கணும், கரெக்டாக அடிக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஸ்ப்ரைட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு பேருமே இடிச்சுக்கிட்டு கீழே வந்துடுறானுங்க. அதாவது ஸ்ப்ரைட்டு தான் வந்துட்டு தெரியாதனமாக ஃபஸ்ட்டு வந்து இடிச்சிடறான், அது ரெண்டு பேரும் ஒரே டைமில் வந்துட்டு பாலை வந்துட்டு தடுக்கிறதுக்காக போயிடுறானுங்க. இதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு கீழே விழுந்து அவனோட காலை வந்துட்டு கொஞ்சம் சூளுக்கு பிடிச்சிருதா. ஸோ இந்த ஒரு பாலை விட்டதுனால ஆப்போசிட் டீமை ஜெயிச்சிருது, இவங்க தோற்று போயிடுறாங்க. எல்லாருக்கும் செம காண்டாவது, எல்லாரும் மேட்ச்லாம் முடிச்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டை தான் திட்டிட்டு இருக்காங்க, எல்லாம் உன்னால தான்டா, நான் பார்த்தாலே தெரிஞ்சது ஒரு ஃபோக்கஸாகவே விளாட மாதிரியே தெரில, நீ பாட்டுக்கு கேஷுவலாக விளையாடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகேடா சாரிடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சாரின்னு ஒரே வார்த்தை சொன்னால் எல்லாம் சரியாக போயிடுமா, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லாமல் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்கோம். ஒரு லெவலுக்கு மேலே ஸ்ப்ரைட்டுக்கே கோவம் வந்துருது, என்னடா எல்லாம் சும்மா என்னே ப்ளேம் பண்ணிட்டுருக்கீங்க, நான் மட்டும் தான் டீமில் இருக்கேனா என்ன, நீங்களும் தானே டீமில் இருக்கீங்க, நான் மட்டும் தான் தோக்கத்துக்கு காரணமாக இருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் கோவமாக பேசின உடனே உடனே ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப்போ தான் வாய் திறந்து பேசுகிறான், எல்லாரும் உன்னை ப்ளேம் பண்ணால் சொல்லிட்டு ப்ளேம் பண்ணலடா, அங்கே விளாண்டவங்களே நீ மட்டும் தான் வந்துட்டு ஃபோக்கஸ் கம்மியாக விளாட்னேன் அதனால தான் உன் எல்லோரும் ப்ளேம் பண்ணுறாங்க, அது மேலே தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக சொல்லும் போது ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஆல்ரெடி டீம் அவனால் தோற்று போயிடுச்சு ஒன்று, ரெண்டாவது ஃபஸ்ட்டுக்கு ஒரு அடிபட்டுருச்சா, ஸோ அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. உடனே கடைசியாக சரி ஓகேடா என் மேலே தான் எல்லா தப்பும் இருக்குது போதுமா சாரிடா அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு சாரி கேட்டு போயிடுறான். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம் என்ன இவன் இவ்வளோ ஃபீல் பண்ணி சாரி கேட்டு போகிறானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். மற்றவங்களுக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குது, ஆனால் ஜாக் இருக்கான் இல்லையா டீம் லீடர் பையன், அவனுக்கு வந்துட்டு ரொம்ப அப்செட்டாக இருக்குது போல இருக்குது, சரி தோத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா என்ன இருந்தாலும் அவன் டீம் லீடரில், ஸோ எல்லாரையும் நல்லபடியாக கொண்டு போலியோ அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது போல இருக்குது. இதை வந்துட்டு மைக்கு கவனிச்சிட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறமா ஜாக் வந்துட்டு குளிச்சுட்டு இருப்பானா, அந்தத்துக்கு நம்ம மைக்கு வருவான், வந்துட்டு ஜாக்கை கூப்பிடுவான், கூப்பிட்டு கிட்ட போயிட்டு என்னடா இன்னும் கோமாக தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இவன் எதுவுமே சொல்லாமல் யதார்த்தமாக தான் திரும்பி பார்ப்பான். உடனே சரி ஓகே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி சொன்னவன் உடனே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறானா, அடா பாவி இவங்களுக்குள்ளே இதனால் ஓடிட்டு இருக்கு போலையே, ஆல்ரெடி கண்ணும் கண்ணும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துச்சு, இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்கு போல இருக்கு. ஸோ இப்படியே ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இங்கே இந்த மாதிரி போயிட்டுருக்க இந்த பக்கம் கராத்தே கிளாஸில் தான் காமிக்கிறாங்க, ஆல்ரெடி ஒரு மேட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த மேட்ச் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு, இன்னமும் ஸ்ப்ரைட் வந்த படலை, பெஸ்ட் ஃப்ரெண்டுக்குலாம் செம டென்ஷன் ஆகுது, இன்னும் இவன் என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் நின்றுட்டுருக்கான். எப்படியும் அடிச்சு பிடிச்சி மூச்சு பிடிக்க ஓடி வந்துடுறான். அடுத்தது வந்துட்டு அவன் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் போல இருக்கு, ஆப்போசிட் டீமில் இருக்க ஒரு பையன்கிட்ட வந்துட்டு சண்டை போடணும் போல. ஸோ இறங்கி சண்டை போடுறான், ஆனால் கடைசியில் நம்ம ஸ்ப்ரைட் வந்துட்டு தோத்துடுறான். அப்படியே சோகமாக வந்துட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்தத்துக்கு பெஸ்ட்டி வருவா, வந்துட்டு என்னடா ஆச்சு ஏன்டா ஃபோன் பண்ண கூட எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒன்றும் இல்லை கராத்தியில் எனக்கு மேட்ச் இருந்துச்சு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அங்கேயும் மேட்ச் இன்னைக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஆச்சரியமாக அவளே கேட்டுட்டு இருக்கா. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக இருக்கும், ஏன்டா என்னடா ஆச்சு ஒன்றும் இல்லை என்னை மன்னிச்சிரு எல்லாம் என்னால் தான் இல்லை, ஜி இருந்தால் கூட அந்த இடத்துல ஜெயிச்சிருப்பேன் போல இருக்குது, அவனை மாதிரி என்னால் பெஸ்ட்டு கொடுக்கவே முடியல, இங்கே நான் கராத்தே கிளாஸ்லேயும் தோத்துட்டேன், இங்கேனால வாலிபால் டீமும் தோற்று போயிருச்சு, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவனே ப்ளேம் பண்ணிக்கிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறான். பெஸ்ட்டு வந்துட்டு சமாதானப்படுத்துகிற பட் அவனுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது போல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா சாம் வந்துட்டு தனியாக கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிட்டு இருப்பானா, அந்த இடத்துக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் வருவான், வரும்போதே வந்துட்டு ஏதோ சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கிட்டு வந்திருப்பேன் போல இருக்குது. உடனே ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குவோம், அதுவா அது ஒன்றும் இல்லை நீ மேட்ச்சில் தோற்றுருக்க இல்லையா, ஸோ அதனால் உன்னை சமாதானப்படுத்துறதுக்காகவும் சேர பண்ணுறதுக்காகவும் இந்த கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நிஜமாவா, ஆமாம் நீ வந்துட்டு இதோட விட்டுறக்கூடாது, இன்னும் நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் மேட்ச்சில் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரிலாம் பேசி சேர பண்ணிட்டாங்க இருந்து போவான். சாமுக்கு இது ஓரளவுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. இந்த பக்கம் எப்போ போல் ப்ராக்டிஸ் தான் காமிச்சிட்ருக்காங்க வாலிபால் ப்ராக்டிஸு, ஸோ எல்லோரும் வாலிபால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஸ்ப்ரைட் வந்துட்டு கொஞ்சம் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, யாருமே அவங்ககிட்ட பேச மாட்டாங்களே, பயங்கர கோவத்தில் இருக்காங்க, ஏன்னா இவனால் தானே அந்த மேட்ச்சில் வந்து தோற்று போனாங்க. ஸோ அதனால் எல்லோரும் கோவத்தில் இருக்கிறதுனால இவன் தனியாகவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட்டை பார்க்குறான், அவனுக்கு காலில் சுளுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா, ஸோ கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறான், ரொம்ப நேரம் அவனால் பண்ண முடியல கால் வலிக்குது சொல்லிட்டு தனியாக போய் உக்காந்துடுறான், ஒரு மாதிரி தாங்கி தாங்கி நடக்கிறான். அதெல்லாம் பார்க்கும்போது ஸ்ப்ரைட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சார் நம்மளால் தானே இவனுக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போய் உக்காந்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கிட்ட வந்து மெசேஜ் வரும், என்னடா நீ வீட்டுக்கும் வர மாட்டேங்கிற, ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்துக்கு போனாலும் நீ இல்லை, என்ன தான் பண்ணிட்டு இருக்க நீ, இன்றைக்கி மட்டும் வீட்டுக்கு வரலன்னா அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திட்டுற மாதிரி மெசேஜ் அனுப்புவோம். இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ஏன்னா இவ்வளோ நாள் நடக்கிற எந்த விஷயமும் அவங்க அப்பாவுக்கு மட்டும் தெரியவே தெரியாது. ஸோ என்னடா பண்ணுறதை சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டியாக உட்காந்துட்டு இருக்கான். பெஸ்ட்டு வந்துட்டு இதை வந்து கவனிக்கிறா, கவனிச்சிட்டு கிட்ட வந்துட்டு என்னடா ஆச்சு ஏன் ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்பா வந்துட்டு வீட்டுக்கு வர சொல்கிறாரு, எனக்கு இப்போ எப்படி போகிறதுனே தெரில, இல்லை போனாலும் என்ன சொல்கிறதுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நீ இருக்கிற உண்மையை சொல்லிடுறா அப்படிங்கிற மாதிரி
மாதிரி சொல்லுவா. எப்படி இருக்கிற உண்மையை சொல்ல முடியும், சொன்ன பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியாது, அம்மா வந்துட்டு சொல்லக்கூடாது சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, அப்பா கிட்ட சொன்னால் அப்பா பயங்கரமாக திட்டு வரணும், எப்படி இந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, டே எப்படி பார்த்தாலும் ரெண்டு பேருமே வந்துட்டு உங்கள் அப்பா கப்புள்ளதனடா, ஸோ இந்த விஷயம் தெரியாததுனால பெரிய பிரச்சனைலாம் எதுவுமே வராதுடா, எனக்கு தெரிஞ்சு உங்கள் அப்பா வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குடா, ஏன்னா நீ உன்னோட பிரதருக்காக தானே இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவனுக்கு வந்துட்டு கொஞ்சம் டபுள் மைண்டடாகவே இருக்குது. சரி ஓகே நான் பார்க்குறேன் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்துட்டு எங்கேயும் போகிறத வந்துட்டு பார்க்குறான். ஸோ இவனை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவான். பார்த்தா மொட்டை மாடில் ஒரு இடத்துல ஏறி உட்காந்துட்டு இருப்பான். உடனே இவனும் போயிட்டு பக்கத்தில் போய் நிற்குவோம், ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோமாக கேட்குவோம். ஒன்றும் இல்லை சும்மா உன்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே உடனே கிளம்பி போகிறதுக்கு பார்ப்பான். எங்கடா கிளம்பி போகிற, அதை கால் அடிபட்டுருக்கல, ஏன் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற, ஏன் மேலே கோப்பறோம் சொல்லிட்டு உன்னோட காலை நீ ஹர்ட் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவன் கோவப்படுவான். சத்தியமாக நான் உன கோவப்பாத்ததுக்காக இங்கே வரலடா, நான் பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஃபஸ்ட்டுக்கு தான் என்னை பார்த்தாலே பிடிக்காதே, ஸோ அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறான். சரிடா இரு இரு, நீ உங்கள் அப்பா கூட சண்டைலாம் போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இல்லைடா எங்கள் அப்பா கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், சொல்லமா வானமே எனக்கு தெரியல, ஒரு குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அதை எதுக்கு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க, சும்மா தான் நீ கேட்பல அதனால தான், இதை கேட்டு நான் என்ன பண்ண போகிறேன், உன் பிரச்சனை உன்னோட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பான். பரவாயில்ல காதுக்கு தான் அது கேட்குறல, எனக்கு அது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். உடனே ஃபஸ்ட்டு வந்துட்டு கோமாங்க வந்து கிளம்பி போகும்போது, டே காலை பார்த்துக்கட அடிப்படாமல், ஏன்னா எனக்கும் மேலே அக்கறை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சிட்டு இருப்பான். ஸோ அப்படியே ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் சொல்லிட்டு இறங்கி போயிட்டு இருப்பானுங்களா படிக்கட்டில். அப்போ டீம் பசங்க வந்துட்டு ஒவ்வொருத்தராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டு இருப்பானுங்க போலருக்கு. அதில் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பேர் வருவானுங்க, அவனுங்க செம கொலவெறியில் இருக்கிறானுங்க நம்ம ஸ்ப்ரைட் மேலே. ஸோ ஃபஸ்ட்டு மட்டும் பார்த்துட்டு இந்த மாதிரி ப்ராக்டிஸ்க்கு வரையடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைடா நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். பின்னாடியே வந்துட்டு நமக்கோ அதுக்கப்புறம் அந்த டியாவும் இருக்கான்ல அவன், ரெண்டு பேரும் வருவாங்களா. கோக்கெல்லாம் வந்துட்டு சரியான கொலவேரில் இருக்கிறான் போல இருக்கு. நம்ம ஃபஸ்ட்டை மட்டும் பார்த்துட்டு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உடனே டியாவில் ஏன் ரெண்டு பேரும் சேர்த்தே கூப்பிடலாமே, எல்லாரும் ஒரே டீம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, டேய் ஒழுங்கு மாதிரியே கம்முனந்துடா வெறுப்பேற்றிட்டு இருக்காத, நீ மட்டும் அவனை கூப்பிட்ற இவனை கூப்பிட்ற சொல்லிட்டு காண்டேத்துனுன்னு வச்சுக்கேன், உன்னோட புத்தர்பு குத்திக்கு ஒழிச்சு வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருப்பான். பரவாயில்ல எனக்கு அந்த புத்தர் புக்கில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஞாபகம் இருக்குது, நான் அதை வச்சு படிச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாதிரி சண்டை போட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இல்லை இல்லை நான் வரல, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், ஸோ நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி அமுச்சு விட்டுறான். ஸோ அதுக்கப்புறம் ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா நம்ம ஸ்ப்ரைட் வந்துட்டு கிளம்பிட்டு இருப்பான் போல இருக்கோம் அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக. ஃபஸ்ட்டு வந்துட்டு அவனோட காலுக்கு வந்துட்டு ஒத்தளம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில் வந்து துணி நினச்சிட்டு இருப்பான், சில் தண்ணியில். இதை பார்க்குற ஸ்ப்ரைட் வந்துட்டு இங்கே கூறுறா நானே உனக்கு வச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி இழுக்கும் போது ஒரு மாதிரி பார்ப்பான். உன்னால் வச்சுக்க முடியாதுல்ல அவனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதுல, அதனால தான் நான் வச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒத்தளம் வச்சுட்டே இருக்கும்போது, இந்த மாதிரி உன்கிட்ட உனக்கு கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். என்ன ஒன்றும் இல்லை நம்ம நார்மலாக பேசிக்கவே முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கேட்பான். இவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கோம். இல்லைடா எனக்கு தெரியுது நான் நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன் பாஸ்ட்டில், ஆனால் வந்துட்டு அதெல்லாம் மறந்துட்டு நார்மலாக இருக்கலாம் இல்லை, நான் சாரி கேட்டுக்கிறேன்டா, இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்துக்கும் சாரிடா, நான் வந்துட்டு உங்கள்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு தானே நினைக்கிறேன், நம்மளாம் ஒரே டீம் தானே, ஸோ ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாவது இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பான். கொஞ்சம் சமாதானப்படுத்துகிற மாதிரி தான் பேசுவான். இதை வந்துட்டு கேட்கும்போது நம்ம ஃபஸ்ட்டுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி சமாதானம் ஆயிடலாமோ அப்படிங்கிற மாதிரி அவனுக்கே தோண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணி அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பேன். ஏன் வாய்ப்பு இல்லை, இவ்வளோ நேரம் நான் பேசுனது நீ கேட்டல, அப்படின்னா ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முறப்பாகவே பேசிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சரி ஓகேடா நான் கேட்டேன் என்னாச்சு நான் போட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இதெல்லாம் எதுக்கடா என்கிட்ட கேட்டுட்டு இருக்க, இல்லை சும்மா தான் கேட்டேன், சரி ஓகே நான் போகிறேன் ஆனால் நான் போயிட்டு வந்துடுவேன், வரும்போது உனக்கு நான் மசாஜ் ஆயில் வந்து கொண்டு வரேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே, நீ கேட்கலடா ஆனால் நான் கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு கிளம்பி போகிறான். நம்ம ஃபஸ்ட்டுக்கு தான் என்ன இவன் அப்படிங்கிற மாதிரியே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஜாக் அதுக்கப்புறம் மைக்கை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஜாக் வந்துட்டு ஒரு மாதிரியாகவே தான் இருந்துட்டுருக்கான் அந்த டீம் வந்துட்டு தோத்து போனதுலேருந்து. உடனே மைக் வந்துட்டு கிட்ட வந்து கேட்குறேன், என்னடா ஆச்சு ஏன் ஒரு மாதிரி டல்லாகவே இருக்க, நம்ம டீம் தோத்துச்சு சொல்லிட்டு உனக்கு கூட அப்செட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரி ஓகே இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீ ஏன் பால் வந்துட்டு எனக்கு பாஸ், பண்ணலை ஏன் என் மேலே நம்பிக்கை இல்லையா ஒழுங்காக பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு மாதிரி மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டான். ஏன்டா அவாய்ட் பண்ணுற மாதிரியே பேசுகிற, ஏன் ஒரு மாதிரி பேசுகிற, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உடனே ஜாக் வந்துட்டு, டே மைக் உனக்கு தெரியுமா தெரியாதா இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே வேணும்ட்டு நடக்கல சரியா, யதார்த்தமாக நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதை ரெண்டு பேரும் க்ளோஸாக இருந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அதை தான் வந்துட்டு யதார்த்தமாக நடந்த மாதிரி
அவன் சொல்லிடுறானா. ஸோ மைக்குக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுது. என்னது யதார்த்தமாக நடந்தது, அப்போது ஃபீலிங்கே நடக்கலையா அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு தோணுது போல. ஒரு மாதிரி ஆகவும் சரி ஓகேடா ஃப்ரீயாக விடு அப்படிங்கிற மாதிரி கோச்சிட்டு போயிடுறான். நம்ம ஜாக்கோ அது பெருசாக எடுத்துக்கல. அதுக்கப்புறமா நம்ம ஸ்ப்ரைட் வந்துட்டு அவங்க அப்பா பார்க்கறதுக்காக போகிறான். உள்ள நுழைஞ்சிருப்போம் அப்போ தான் அவ்வளோதான் அவங்க அப்பா உடனே ஆரம்பிச்சார் திட்டுறதுக்கு. பயங்கரமாக பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காரு. என்னடா நினச்சிட்டு இருக்கோம் மனசில், ப்ராக்டிஸ்க்கும் ஒழுங்காக போகிறதெல்லாம் போனாலும் லேட்டாக போயிட்டு இருக்கேன், கோச் எல்லாத்தையும் கிட்ட சொல்லிட்டு தாண்டா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு திட்டிக்கிட்டே இருக்காரு. உன்னால் எப்பவுமே பிரச்சனையை மட்டும் தான் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினோன்னா, போதும்ப்பா திட்டிட்டீங்களா, போதுமா நிறுத்திட்டீங்களா, இப்போ நான் கொஞ்சம் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ஜியை பற்றி பேசணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவரும் கொஞ்சம் பொறுமையாக கேட்குறாரு. அதுக்கப்புறமா தான் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். இந்த மாதிரி வந்துட்டு என்ன அடிக்க வந்த பசங்க வந்துட்டு ஜியை போட்டு அடிச்சிட்டாங்க, அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சிருக்காங்க. ஸோ அதனால் அவனுக்கு பதிலாக வந்துட்டு வாலிபால் ப்ராக்டிஸ்க்கு நான் போயிட்டுருக்கேன். ஸோ வாலிபால் ப்ராக்டிஸும் பண்ணிகிட்ருக்கேன், கராத்தே ப்ராக்டிஸும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் ரெண்டு ப்ராக்டிஸும் கலந்து பண்ணுறதுனால என்னால் ஒழுங்காக வீட்டுக்கு வர முடியறது கிடையாது, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, என்னடா சொல்கிற, ஆமாம் இப்போ எங்கே அவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நீங்கள் வேணா போய் பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதை ஏன்டா நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லலை, அம்மா சொல்லவேன்னா சொன்னாங்க, அம்மா தானே சொல்லுவாங்களோன்னு பயமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரி ஓகேடா, நீ இதெல்லாம் நினச்சி ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்காத, நீ கொஞ்சம் நார்மலாக இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் கொஞ்சம் சமாதானமாக தான் பேசுகிறார் அவர். அது மட்டும் இல்லாமல் மறுநாள் அவரே கூட்டின்னு போய் விடுறாரு, வாலிபால் ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்தண்ட கூட்டின்னு போய் விடுறாரு. இவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வருவான். அப்போ தான் ஃபஸ்ட்டு இருக்கான் இல்லையா, அவன் பாட்டுக்கு உட்காந்துட்டு பால் தொடச்சிட்டு இருப்பான். இவன் கூலாக பக்கத்தில் போயிட்டு டே என்னடா மச்சான் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவன் ஒரு முறை தான் மறப்பான், ஏன்டா என்ன பண்ணுறதுனடா கேட்டேன், அதுக்கே என்ன இப்படி முடக்கிற அப்படிங்கிற மாதிரி இவன் பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் தான் ஞாபகம் வருது, மசாஜ் ஆயில் எடுத்துட்டு வர சொல்லிட்டு இவனா வாண்டடா சொல்லிட்டு தானே கிளம்பி போயிருப்பான். ஆனால் மறந்தே மறந்துட்டேன் அந்த விஷயத்த, ஐயோ மசாஜ் ஆயில் மறந்துட்டல, ஏ சாரிப்பா ரொம்ப முக்கியமான வேலையாக இருந்துச்சா, என்னால் வர முடியாத ஒரு சுச்சுவேஷன், அதனால தான்ப்பா நைட்டு திரும்ப வரவே முடியல, இப்பயும் வந்து அர்ஜென்ட்டாக கிளம்பி வந்தனா அதனால தான் மறந்துட்டேன், எதுவும் தப்பாக நினச்சிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவனுக்கு செம்ம கடுப்பாகுது. உடனே அவன் பாட்டுக்கு கோவத்தில் எழுந்து போயிடுறானா. இவன் அப்படியே என்னடா இவன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது உடனே அந்த இடத்துக்கு சாமும் அதுக்கப்புறம் டியா ஒரு ரெண்டு பேருமே வருவாங்க. உடனே சாமிக்கிட்ட, டே சாமு அந்த ஃபஸ்ட்டு பையனை எப்படா வந்துட்டு சமாதானப்படுத்துறது, அவன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான்டா ஒழுங்காகவே, எப்போ கோமாவே இருக்காண்டா. ஆமாம் நீங்கள் எதுக்கு ஃபஸ்ட்டுக்கிட்டே பேசணுன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, அடே எல்லாரும் ஒரே டீம் விட, அவன் மட்டும் தானே ரொம்ப கோவமாக இருக்கான் அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் சாமு. அதுக்கப்புறம் கராத்தே கிளாஸ்க்கு போயிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்துட்டு கேட்பான், டே அந்த சாம் வந்துட்டு கொஞ்சம் வெளியே கூட்டணுவாடா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன் உன்கிட்ட தான் அவனோட நம்பர் இருக்குல்ல, நீயே அவங்ககிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் மற்ற ரெண்டு பேரும் வந்துடுவானுங்களா, ஸோ நாலு பேரும் சேர்ந்து கொஞ்சம் நார்மலாக பேசிகிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ப்ரைட் அதுக்கப்புறம் அவங்க அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்தே போயிருப்பாங்க போல இருக்கு. அப்பா இப்போ தான் போய் ஆகணுமா, அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்ச திட்டுவாங்கப்பா, அவங்க இல்லாதப்போ போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுடா, எப்படி இருந்தாலும் ஜியோ என்னோட புள்ள தானே, ஸோ எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் நீ வா பயப்படாமல் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே உள்ளே போனால் அவங்க நார்மலாக தான் உட்காந்துட்டு இருக்காங்க. உள்ளே போனவுடனே அவங்க அம்மா திட்டுறாங்க, டேய் நான் தான் அவங்க அப்பாண்ட சொல்ல வேணாம் சொல்லிட்டு சொன்னலடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே உடனே அவங்க அப்பா வந்துட்டு, நீ எதுக்கு பிள்ளைய பிடிச்சி திட்டிகிட்டு இருக்க, ஜியன் என்னோட பிள்ளை தானே, என் பிள்ளை நான் பார்க்க வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். உடனே மாறி மாறி ரெண்டு பேரும் அப்படியே சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ஜியன் வந்துட்டு, ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா, அவன் என்னோட வாழ்க்கையை வாழ்கிறான்ல, இனிமேல் நான் அவனோட வாழ்க்கையை வாழ போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியே போங்க, நான் ஸ்ப்ரைட்டுக்கிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி கோபமாக சொல்லுவான். உடனே இவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் என்ன பேசினாங்க அப்படிங்கிறது தெரியலை. இந்த பக்கம் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு ஒரு காஃபி ஷாப் மாதிரி ஒரு இடத்துக்கு போயிருப்பான் போல இருக்குது. உடனே சாமுக்கு மெசேஜ் பண்ணுறான், இந்த மாதிரி கொஞ்சம் வெளியே வரையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம சாம் வரமாட்டேன் சொல்லிட்டு சொல்லுவான், ஏன் நான் ஏன் வரணும் என்னெல்லாம் வர முடியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டெக்ஸ்ட்லேயே பேசிப்பாங்க. எனக்கு ஜியை பற்றி நிறைய விஷயம் தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இவன் நம்ம மாட்டேன் நிஜமாக தான்டா எனக்கு நல்லா தெரியும், நீ தெரிஞ்சுக்கணும் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நான் ஏன் வரணும், நான் தான் உனக்கு க்ளோஸ் ஒன்றும் இல்லையே, நீ எனக்கு க்ளோஸ் இல்லைடா, ஆனால் ஜி வந்துட்டு எனக்கு ரொம்ப க்ளோஸ்டா, அவனை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா அடுத்த செகண்டே வந்துடுவான் டக்குன்னு வந்துட்டு, ஆ என்ன விஷயம் சொல்லு சொல்லு, ஜியை பற்றி எது விஷயம் தெரியும் நீ சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இரு இரு பொறுமையாக சொல்கிறேன், சரி நீயே இவ்வளோ ஆர்வமாக இருக்கு ஜியை பற்றி கேட்குறதுல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, நான் தான் ஆல்ரெடி சொன்னேன் எனக்கு ஜியை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். நம்ம சாம் நார்மலாகவே ஜி மேல் வந்துட்டு கொஞ்சம் அக்கறையாக இருக்க மாதிரி தானே பண்ணிட்டுருப்பான். ஸோ அவன் மேலே எதுவும் ஃபீலிங்ஸ் இருக்குது போல இருக்கு, அது ஆல்ரெடி பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருப்பான் போல. உடனே இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ வந்துட்டு ஜியை வந்துட்டு இனிமேல் லைக் பண்ணாத, அவனுக்கு பதிலாக நீ என்ன லைக் பண்ணு, நான் என்ன விஷயம் கேட்டாலும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம் சொல்லிட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்துட்டு சாமை டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது
அப்போ நம்ம ஸ்ப்ரைட்டுக்கிட்ட வந்து ஃபோன் வருது. அட்டன் பண்ணி பேசும்போது, டே இனிமேல் நான் காலத்துக்கும் ஜியா தாண்டா இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா எனக்கு ஒன்றும் புரியல. உடனே நேரில் மீட் பண்ணி பேசுறதுக்காக போயிட்டே கேட்குறான், என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லடா, ஜி வந்துட்டு என்னை இனிமேல் கடைசி வரைக்கும் ஜியாவே இருக்க சொல்லி சொல்லிட்டான்டா, அவன் வந்துட்டு நானாக இருக்க போகிறானாமா. அதாவது இப்போ நம்ம ஸ்ப்ரைட் வந்துட்டு ஜி அப்படிங்கிற பேரில் தானே இருக்கான், அந்த மாதிரி நம்ம ஜி வந்துட்டு ஸ்ப்ரைட்டு அப்படிங்கிற பேர்லேயே வாழ போகிறத சொல்லியிருக்கான் போல இருக்கு. அவன் இதோ கோமாக இருக்கான் போல நம்ம ஸ்ப்ரைட்டு மேலே, அதனால் அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான் போல. இதை வந்துட்டு பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லும்போது, என்னடா சொல்கிற, கொஞ்ச நாளைக்கே நீ இந்த மாதிரி ஆகிட்டியே, இன்னும் ஃபுல்லாக வாழும் நான் எப்போ அப்படின்னும் போது, எனக்கே தெரிலடா இவன் ஏன் அந்த மாதிரி பண்ணுறா சொல்லிட்டு, என் மேலே கோமாக இருக்கல அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் கொஞ்சம் சோகத்தில் புலம்பிட்டு இருக்கானா. பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, டே கோச் வேறு உங்களை கோமா இருக்காருடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும், எனக்கு தெரியும்டா நான் தோத்துட்டேன்ல அதனால தான், பரவாயில்ல நீயாவது ஜெயிச்சு அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்டா அப்படிங்கிற மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்டை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். இப்போ நீ என்னதாண்டா பண்ண போகிற, காலத்துக்கு அப்போ ஜியாவே தான் இருக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இவன் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்க அப்படியே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது வர வர எபிசோட பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.